Hi friends, welcome to Sofy Kitchen. I will cut the skin. So easy on the road. If the baking is easy, the third is easy on the road. So, if you have a lot of tomatoes, you can skin it. That's why you can get it. That's why you can get it. Okay, just a minute. So, now we have to skin it. We have to mix it. We have to transfer it. So இது நல்லா வந்து ரொம்ப மய்யாவா அரைக்க கூடாது ரொம்ப பரபரன்னு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பரபரன்னு கொஞ்சம் லைட்டா பரபரன்னு அரைக்கணும் சோ அதை அரைச்சாதான் ஸ்ப்ரெட் பண்ணும்போது பீசா மேல ஸ்ப்ரெட் பண்ணும்போது என்னன்னா அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு சோ ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்டியா இருக்கும் சோ இப்போ அரைக்கலாம் Friends, if you have a pan, you can boil the tomatoes. So, now you can boil the tomatoes. So, 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 you can boil The smell is full of water. அந்த garlic நல்லா சாட்டே பண்ணியாச்சு இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அரைச்சு வச்சிருக்க அந்த tomatoes chilli red chilli அதுக்கு அப்புறம் அந்த onions எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம்ல சோ அத வந்து இதுக்குள்ள போடுறோம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த tomatoes எல்லாம் நமக்கு போட்டாச்சு சோ அத நல்லா வந்து mix பண்ணி விடுங்க Just for 5 to 7 minutes, it will boil. Because it has raw flavor. So, that's why it will boil. Add the ingredients. So, this is homemade. We will add the seasoning. We will add the seasoning. Oregano seeds, so very easy. Tomato ketchup add பண்ணதுக்கு அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் sugar அதுக்கு அப்புறம் வந்து
வினிகர் வேணா ஆப்ஷனல், வேணா சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் வேணால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே புளிப்பெல்லாம் கரெக்டாக இருந்தால் சேர்க்க வேண்டாம். புளிப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க, டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் சுகர் போட்டாச்சு. ஒரு பிஞ்ச் வந்து சில்லி ஃப்ளக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை இறக்கிடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வேணால் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி வந்து ஆரிகானோ சீட்ஸோ வேறு என்ன சீட்ஸ்னாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. நீங்கள் அதை போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பட் இதுவே எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். ஸோ நான் எதுவுமே யூஸ் பண்ணல, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. பீஸா சாஸ் ரெடி. ஏன் ஆகிடக்கூடாது, நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுற பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கு, இப்படி போடும் போது இப்படி விடணும்.